हलो फ्रेंड्स वेलकम टू युवर चैनल इंडेकी नम्मा टुडे अपडेट्स ला पाक पोरदु मुख्यमान अंजु सेइदी दा नम्मा पाक पोरोम அதில் முதல் இடத்தை பிடிக்கிறது வந்து சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையிலையும் வந்து கொரோனா பரவிக்கு தான். அதாவது ஆளுநருக்கும் மற்ற உயர் அதிகாரிகளுக்கும் சம்பந்தம் இல்லாத அவர்களோட தொடர்பு இல்லாத ஒரு பணியாளர்களுக்கு தான் வந்து தொற்று உறுதியாகிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நிச்சயமான முறையில் எந்த பயமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ரேட்டிங்கில் ரெண்டாவதாக பார்க்க போகிற வந்து ஒரு இண்டஸ்ட்ரிய சம்மந்தப்பட்ட விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்னத்தை தான் கொரோனா வைரஸ் ஒரு பக்கம் உலகத்தையே அச்சுறுத்திட்டிருந்தாலும் நாடுகளுக்கு பல வகையான இன்னல்களை துன்பங்களை தந்துட்டு இருந்தாலும் வந்து பல நிறுவனங்கள் பல தொழிற்சாலைகள் வந்து இப்போ மறைமுகமான முறையில் தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க, அதுவும் ஒப்பந்தமும் போட்டுக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கு உள்ள சம்பவத்தை படி பார்த்தோன்னு சொன்னால், தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவர் முன்னிலையில் வந்து 16 நிறுவனங்கள் வந்து தொழில் தொடங்குவதற்காக வேண்டி 5.137 crore வந்து கையொப்பம் செஞ்சுக்கிறாங்க. இதே போன்று பல நிறுவனங்கள் வந்து ஊக்கப்படுத்திட்டு வராங்க. என்னத்தை தான் கொரோனா வைரஸ் ஒரு சைடு இருந்தாலும் பல நிறுவனங்களும் வந்து இதே மாதிரி தொழில் தொடங்கிறதுக்கும் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் தமிழ்நாடை நோக்கி வந்துட்டே தான் இருக்காங்க. நம்ம ரேட்டிங்கில் இப்போ மூணாவதாக பார்க்க போகிற முக்கியமான செய்தி வந்து என்னென்னு கேட்டாக்க, பெட்ரோல் அண்ட் டீசல் விலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பெரிய மாற்றங்கள் இல்லாட்டாலும் அந்த பெட்ரோல் அண்ட் டீசல்னும் டீசல் வகையிலையும் எந்த தாக்கத்தை ஏற்படுத்திக்குது, எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்திக்குதுன்னா வரலாறு காணாத அளவுக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் விலை வந்து டெய்லியும் கூடிட்டே தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இருந்தாலும் இனிமேல் கூடாமைக்கிறதுக்கு அரசாங்கம் வழி எடுக்கணும், அதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஆசைப்படுறாங்க. கண்டிப்பான முறையீட்டிங்களா நாலாவதாக பார்க்க போகிறது வந்து கொரோனாக்கு இன்னும் வரைக்கும் தடுப்பூசி கண்டுபிடிக்கலையா, தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கலையான்னு பலரும் கேட்டுட்டு இருந்தாங்க. பல தரப்பினங்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. பலர் வந்து இன்டர்நெட் அந்த மாதிரி விஷயங்கள்லையும் பலர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து தமிழ்நாட்டில் புதுசாக கோவேக்சின்னு சொல்லக்கூடிய ஒரு தடுப்பூசியை வந்து முதல் முறையாக வந்து சென்னையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது மொதல் பரிசோதனைக்கு பரிசோதனை படுத்தப்பட்டிருக்கு. மனிதர்களுக்கு அந்த ஊசி முதலாக போட்டு அந்த தடுப்பூசியை முதலாக போட்டு பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ரேட்டிங்கில் அஞ்சாவதாக பார்க்க போகிறது வந்து குறைந்த விலையில் வெண்டிலேட்டர். என்ன நீங்கள் என்ன கேட்பீங்க, குறைந்த விலையில் வெண்டிலேட்டரா? அது சாத்தியப்பட்டிருக்கு. இதை வந்து குறைந்த விலையில் வெண்டிலேட்டர் வந்து உருவாக்கி ஒரு கேர்ள்ஸ் டீம், அதாவது பெண்கள், ஒரு 5 பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு குழு வந்து இதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இந்த வெண்டிலேட்டர் வந்து சீக்கிரமாக விற்பனைக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பல விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், பல விஷயங்கள் அறிஞ்சிக்கணும், உலக நடப்புகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.